நல்லதே பேசும் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் இனிய வணக்கம். நம்ம இந்த பதிவில் வரலட்சுமி விரதம் பற்றி தான் பார்க்க போகிறோம். சுருக்கமாக சொல்லணும்னா இந்த பதிவில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம்னா, வரலட்சுமி விரதம் பிறந்த கதை பார்க்க போகிறோம். வரலட்சுமி விரதத்திற்கு நோன்புக்கு என்னென்ன பொருட்கள் வாங்கணும், அதுக்கடுத்து எண்ணெயிலேருந்து விரதத்தை கடைபிடிக்கணும், எப்போ விரதத்தை முடிக்கணும் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு விரதம் இருக்குது அப்படின்னாவே அது எப்படி எழுந்தது அதுக்கான வரலாறு நம்மளுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். நான் சும்மா ஒரு 1 மினிட் ஒரு சுருக்கமாக சொல்லிடுறேன். மகத நாட்டைச் சேர்ந்த ஒரு தெய்வ பக்தி நிறைந்த பெண் யாருன்னா சாருமதி. அந்த சாருமதி வந்து திருமணமானவள். அவள் வந்து என்னென்னா தன்னுடைய கணவன், மாமனார், மாமியார் இவங்க எல்லாத்தையும் ஒரு சாதாரண மனுஷனாக நினைக்காம அவங்க வடிவில் இறைவனே வந்திருக்க மாதிரி நினச்சி அவங்களுக்கு வந்து பணிவிடை வந்து செய்து வந்திருக்கா. இதை பார்த்து மகிழ்ச்சி அடைந்த மகாலட்சுமி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சாருமதியோட கனவுல வந்து வரலட்சுமியாக தோன்றி என்னை பாவித்து வந்துட்டு என்னென்னா துதித்து விரதம் இருப்பவருக்கு வரலட்சுமி விரதம் மேற்கொள்பவரோட இல்லத்தில் நான் வசிப்பேன் அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு, என்ன இந்த மாதிரி விரதம் மற்றவங்களும் கடைபிடிக்க சொன்னால் நானும் அவங்களுக்கு அருள் தருவேன் அப்படிங்கிற மாதிரி சாருமதியிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ அன்றிலிருந்து இன்று வரை சாருமதி வந்து அதை மற்றவர்களுக்கும் பகிர்ந்ததன் காரணமாக அதுதான் இப்போ வரைக்கும் என்னென்னா நம்ம வரலட்சுமி விரதமாக கடைபிடிச்சிட்டு வரோம். மெயினாக இது வந்து இந்த மாங்கல்ய பாக்கியம் வந்து நிலைப்பதற்காக, இல்லை திருமணமாகாத பெண்களுக்கு சீக்கிரம் திருமணமாக குழந்தை பாக்கியம் கிடைக்க, இதுக்கெல்லாம் தான் நம்ம வரலட்சுமி அம்மன் நோம்பு வந்துட்டு என்னென்னா வருஷம் வருஷம் கடைபிடிச்சிட்டு வரோம். எப்போ அந்த வரலட்சுமி விரதம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடி அல்லது ஆவணி மாதம், அதாவது பௌர்ணமிக்கு முன்னதாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில தான் நம்ம வரலட்சுமி விரதம் மேற்கொள்வோம். அது மேபி அந்த பௌர்ணமியை பொறுத்து அது ஆடி மாத வெள்ளிக்கிழமையாக அமையலாம், ஆவணி மாத வெள்ளிக்கிழமையாகவும் அமையலாம். நம்மளுக்கு இந்த வாட்டி ஆடி மாத வெள்ளிக்கிழமையிலே வந்துட்டு நம்மளுக்கு வரலட்சுமி விரதம் வந்து வருது. இப்போ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ அது எப்படி பிறந்ததுன்னு பார்த்தாச்சு, வரலட்சுமி விரதம் எப்போ வரும்னு வந்து பார்த்தாச்சு. இப்போ நம்ம வரலட்சுமி விரதம் கடைபிடிக்கணும்னா நம்ம ஒரு சில பொருட்கள்லாம் முன்னாடி வாங்கி வைக்கணும். ஏன்னா நம்ம விரதம் கிட்டத்தட்ட 2 இல்லைன்னா 3 நாள் வந்து கடைபிடிக்க போகிறோம். ஏன்னா வெள்ளிக்கிழமைனா வியாழக்கிழமையே நீங்கள் விரதத்தை ஸ்டார்ட் பண்ணணும். வெள்ளிக்கிழமை நம்ம வரலட்சுமி நோன்பை கடைபிடிச்சிட்டு அது நீங்கள் சனிக்கிழமையோ அல்லது வெள்ளிக்கிழமை மாலையிலையோ நம்ம விரதத்தை முடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ அந்த விரதத்துக்கு என்ன மாதிரி பொருட்கள்லாம் நம்ம முன்னாடி வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மெயினாக வாழை இலை வந்து வேணும். வாழை இலை கட்டாயம் ஒரு 2 வாழை இலையாவது வாங்கி வச்சுக்கோங்க. அப்புறம் மனைன்னு சொல்லக்கூடிய பலகக்கட்டைன்னு சொல்லுவோம்ல நம்ம வீட்டில், உங்கள் வீட்டில் ஏற்கனவே இருக்க மனையாக இருந்தால் பரவாயில்ல, இல்லைனா புதுசாக ஒரு பலகக்கட்டை கிடச்சிதுன்னா வாங்கி வச்சுக்கோங்க, கொஞ்சம் பெருசாக வேணும். அதுக்கப்புறம் நீங்கள் கலசம் வைக்கணும் அப்படின்னு விரும்புகிறீங்கன்னா ஒரு செப்பு குடமோ அல்லது வெள்ளி குடமோ இருக்கலாம், கட்டாயம் ஸ்டீல் குடம் இருக்காது, வேண்டாம். ஏன்னா செப்புக்கும் வெள்ளிக்கும் தான் வந்துட்டு என்னென்னா ஒரு ஈர்ப்பு சக்தி வந்து அதிகமாக இருக்குது, அதாவது நேர்மறை ஆற்றலை ஈர்க்கக்கூடிய சக்தி வந்து நம்ம செம்புக்கும் வெள்ளிக்கும் தான் அதிகமாக இருக்குது. அதனால தான் எவர் சில்வர் பாத்திரம் இந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம்னு சொல்கிறோம். அதுக்கடுத்து பூஜைக்கு வேறு என்னெல்லாம் வேணும்னா, பச்சரிசி வேணும். ஏன்னா இலைக்கு மேலே பரப்பறக்கும் கலசத்துக்குள்ளார நிரப்பறக்கும் நம்மளுக்கு பச்சரிசி வேணும். அது உங்களுடைய அந்த குடத்தை பொறுத்து எவ்வளோ பிடிக்குது அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம கலசம் செய்வதற்கு வந்து ஒரு தேங்காய், பூஜைக்கு தேங்காயும் வாங்கிக்கோங்க. அதுக்கடுத்து கலசத்துக்குள்ளார போடுறதுக்கு வந்து மகாலட்சுமி கடாசம் நிறைந்த பொருட்களான ஏலக்காய், கிராம்பு, வெத்தலைப்பாக்கு, அதுக்கப்புறம் கலசத்துக்குள்ளே போடுறதுக்கு உங்களுடைய வசதிக்கேற்ப ஒரு வெள்ளிக்காசு இல்லைனா தங்கக்காசு, அப்படி இல்லைன்னா சாதாரண 5 ரூபாய் நாணயங்கள் இருந்தால் கூட ஓகே. அதுக்கப்புறம் கலசத்துக்குள்ளே போடுறதுக்கு எலுமிச்சம்பழம் ஒன்று வேணும், விராலி மஞ்சள் வேணும். அப்புறம் முக்கியமான 2 பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காதோல கருகமணின்னு சொல்லுவாங்க, அது நம்ம கடைகள்லாம் கிடைக்கும், அது வாங்கிக்கோங்க. அப்புறம் நோன்பு சரடு, மஞ்சள் நோன்பு சரடு 9 இலைகள் கொண்டதாக இருக்கணும். அப்படி உங்களுக்கு கடையில் கிடைக்கலன்னா நீங்களே வீட்டில் வந்து நூல் எடுத்து தனித்தனியாக ஒரு 9 நூலை வந்து கோர்த்து அதில் மஞ்சள் தடவி காய வச்சுக்கோங்க. இதெல்லாம் தான் நம்ம நோன்புக்கு தேவையான பொருட்கள். இதை வந்து முன்னாடி நாளே வந்து வாங்கி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம வீட்டில் ஒரு இடத்த வந்து சூஸ் பண்ணணும் நோன்பு கடைபிடிக்கிறதுக்கு. அது வந்துட்டு என்னென்ன எந்த இடம் இருக்கணும்னா, வீட்டோட தென்கிழக்கு மூலையில் தான் நம்ம நோன்பு வந்து கடைபிடிக்க போகிறோம். இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா, எப்போ இருந்து விரதத்தை கடைபிடிக்கணும்னா, வியாழக்கிழமையிலேருந்து விரதம் வந்து ஆரம்பிக்க போகுது. இப்போ வியாழக்கிழமை நம்ம வீட்டை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, வீட்டெல்லாம் சுத்தம் படுத்தி மா கோலம் போட்டு மாவிலை தோரணம் கட்டணும். எப்பயுமே நம்ம ஒரு நோன்பு வரும்போது நம்ம வீட்டுக்கு மாவிலை தோரணம் கட்டி பாருங்களேன், கட்டாயமாக ஒரு நேர்மறை ஆற்றல் நம்ம வீட்டுக்கு கிடைக்கும். அப்போ நம்மளுடைய நிலைவாசல் பூஜையும் நிலைவாசலையும் சுத்தப்படுத்தி மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுட்டு மாவிலை தோரணம் கட்டிடுங்க. இது முதல்ல பண்ண வேண்டியது. இப்போ நம்ம வியாழக்கிழமையே அம்மனை வந்து அலங்கரித்து வைக்க போகிறோம். அந்த அம்மனை வைக்க போகிற இடத்த வந்து சுத்தம் பண்ணி அந்த இடத்துல வந்துட்டு என்னென்னா சாணியெல்லாம் தெளித்து நல்லா சுத்தம் பண்ணிட்டு ஒரு மனையை வச்சுக்கோங்க. நான் சொன்னால பலகக்கட்டை அதை வச்சுக்கோங்க. மனை மீது வந்துட்டு என்னென்னா, உங்களுக்கு வசதி இருந்ததுன்னா
வெள்ளி தட்டு, நம்ம பெரிய தட்டு இருக்கு இல்லையா, வெள்ளி தட்டு இல்லைனா செப்பு தட்டு இருந்ததுன்னா செப்பு தட்டு வச்சுக்கோங்க. அப்படியே என்னால் முடியல அப்படிங்கிறவங்க ஒரு வாழை இலையை விரித்து வச்சுட்டு அதில் பச்சரிசி வந்து நிறச்சிக்கோங்க. எதுக்குன்னா இதை வந்து நம்ம மேலே கலசத்தை வைக்க போகிறோம், ஓகேங்களா. அதுக்கு தகுந்த மாதிரி பச்சரிசி வந்து பரப்பி வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, அந்த கலசம் வந்து உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப சின்ன செப்பு குடமாக இருக்கலாம், இல்லை ஓரளவு மீடியம் சைஸாக இருக்கலாம், அதை வந்து வச்சுக்கோங்க. இப்போ அதுவும் நல்லா சுத்தம் பண்ணி தான் கலசத்தை எடுத்து வச்சுக்கணுங்க. கலசத்தை எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, உள்ளுக்குள்ளார நம்ம என்னென்ன பொருட்கள் ஃபஸ்ட்டு போட போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, பச்சரிசி இருக்கு இல்லையா, பச்சரிசியை வந்து உள்ளே முக்கால் கூட வர மாதிரி நினச்சி வச்சுக்கோங்க. முக்கால் கூட கொஞ்சம் அந்த வாய்ப்பகுதிக்குன்னு பக்கத்தில் வர மாதிரியே நினச்சி வச்சுக்கோங்க. இப்போ அதுக்குள்ளே நம்ம என்னெல்லாம் போட போகிறோம் அப்படின்னா, நம்ம லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்த பொருட்களான சொன்னோம்ல, ஏலக்காய், கிராம்பு, வெத்தலைப்பாக்கு. ஏலக்காய் கிராம்பெலாம் சும்மா ஒரு நாலு அந்த மாதிரி போட்டால் கூட போதும், கிராம்பு போட்டுக்கோங்க, வெத்தலைப்பாக்கி உள்ளே போட்டுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த நாணயங்கள் இருக்கு இல்லையா, நாணயங்களையும் உள்ளே போட்டுக்கோங்க. விரலி மஞ்சள், அந்த காதோல கருகமணி, அதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சம்பழம், இது எல்லாமே வந்து நீங்கள் என்னென்னா இந்த நம்மளுடைய கலசத்துக்குள்ளார் வந்து நீங்கள் போட்டு வச்சுக்கணும். இதை போட்டு வச்சதுக்கப்புறம் ஓரளவுக்கு கொடை நிறைஞ்சிருமா நம்மளுக்கு. இப்போ வாய்ப்பகுதியில் என்ன பண்ணணும் அப்படின்னா, மாவிலை தோரணத்தை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு என்னென்னா, அப்படி நம்ம பூ மாதிரி இப்படி விரித்து வைப்போம் இல்லையா, அப்படி வச்சுட்டு அதுக்கு மேலே இப்போ தான் நம்ம முக்கியமான அம்மனையே நம்ம வந்து வைக்க போகிறோம். அதாவது உங்களுக்கு கலசம் வைக்கணும்னு ஆசைப்பட்டுட்டிங்கன்னா மேலே வந்து அம்மன் சிலை கிடைச்சாலும் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம எளிமையான முறையில் கொண்டாடுங்கிறப்போ என்ன பண்ணலான்னா, தேங்காய் போதும் உங்களுக்கு, நல்ல தேங்காவாக வாங்கிட்டு உடம்பு பகுதியில் இருக்க நாரை மட்டும் பிச்சிடுங்க. அந்த குடுமியை வந்து பிக்கக்கூடாது, அது கண்டிப்பாக நீங்கள் அதை கணக்கில் வச்சுக்கோங்க. இப்போ உடம்பு பகுதியில் இருக்க நார் எல்லாத்தையும் நல்லா உரிச்சு எடுத்துட்டு மஞ்சள் தடவி நம்ம தேங்காய் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அந்த மாவிலை வச்சோலிய வாய்ப்பகுதியில் குடத்து மேலே அதுக்கு மேலே இந்த தேங்காயை வந்து வச்சு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அதுக்கு குங்குமம்லாம் வச்சு அம்மனோட திருவுருவத்தை வைக்கணும். இப்போது கடையில் வந்து அம்மனுடைய முகமே வந்து விற்கிது, நம்ம அந்த முகம் கிடச்சிதுன்னா நீங்கள் வாங்கி விற்கலாம். அப்படி இல்லை எனக்கு அதுக்கெலாம் வசதி இல்லை, இப்போ இருக்க காலகட்டத்தில் வெளியே போய் அதெல்லாம் வாங்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலான்னா, குங்குமத்தாலேயே அம்மன் முகத்தை வந்து நீங்கள் உங்களுக்கு எப்படி தெரியுமோ நீங்கள் அப்படி வந்து வரைஞ்சி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம பண்ணியாச்சு, இப்போ நம்ம கலசம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது வந்து நம்ம முதல் நாளே இது பண்ணணும். நம்ம சொன்ன இடத்துல வந்து வச்சுட்டு நீங்கள் விரதத்தை வந்து ஆரம்பிச்சிட்டிங்க. இப்போ என்ன பண்ணணுன்னா, நம்ம அடுத்த நாள் வந்து என்ன பண்ணுறோம், வெள்ளிக்கிழமை இன்றைக்கி என்ன பண்ணணும்னா, வாசலில் வைத்த அம்மனை. அப்போ நீங்கள் முதல் நாள் என்ன பண்ணணும், அம்மன் வெளியே இருக்கப்போ கதவுகளை வந்து சாத்தக்கூடாது, ஏன்னா அம்மன் வந்து நம்மளை இப்போ தான் வெளியே இருக்காங்க, நம்ம வீட்டுக்குள்ளே வந்து அழைக்க போகிறோம். வெள்ளிக்கிழமை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு உறவினர் வந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், வாங்க வாங்க அப்படின்னு இன்முகத்தோடு நம்ம அழைப்போம் இல்லையா, அது மாதிரி அம்மனை நோக்கி பாவனை செய்யணும். எங்கள் வீட்டில் எழுந்தருளி, எங்கள் இல்லத்தில் நிரந்தரமாக குடியேறி, எல்லா ஐஸ்வர்யங்களையும் தந்து அருள்வாயாக அப்படின்னு சொல்லிட்டு அம்மனை இன்முகத்தோடு நம்ம வீட்டுக்குள்ளே வரவேற்கணும். அதுக்கப்புறம் அம்மனை வந்து வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து கிழக்கு முகமாக ஒரு இடத்துல வச்சு நம்ம வடக்கு முகமாக உட்காந்து பூஜை செய்ய ஆரம்பிக்கணும். இப்போ என்ன பண்ணணும்னா, அந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் மஞ்சள் சரடு சொன்னேன் இல்லையா, 9 இலைகள் கொண்ட மஞ்சள் சரடை 9 முடிச்சுகள் வந்து கலசத்தோடு சேர்த்து போட்டு நம்ம வச்சுருக்கணும். இப்போ அதுக்கு என்னென்னா, தூப தீபங்கள் எல்லாமே வந்துட்டு என்னென்னா காட்டி வைக்கணும். இப்போ நம்ம பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு பூஜைக்கு வந்து அம்மனுக்கு வந்து சிம்பிளாக பூஜை பண்ணனா கூட நெய் விளக்கு ஏற்றினாவே ரொம்ப ரொம்ப சிறந்தது, அது மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு இது, அதனால் நீங்கள் நெய் விளக்கு ஏற்றிக்கோங்க. பழங்கள் இதெல்லாம் இருந்ததுன்னா பூஜைக்கு வேண்டியது எல்லாத்தையும் வச்சு நீங்கள் எளிமையான முறையில் வந்து பூஜையை வந்து பண்ணிவிடுங்க. நெய்வேத்தியம் என்னெல்லாம் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கரை பொங்கல், வெண்பொங்கல், பாயாசம், நெய், தேன், இது மாதிரி எதெல்லாம் உங்களுக்கு விருப்பமோ அதையெல்லாம் நீங்கள் வந்துட்டு என்னென்னா வச்சுக்கலாம். இந்த மாதிரி பண்ணிவிட்டு பூஜை முடிஞ்சோடனே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு மூத்தவங்க இருப்பாங்க இல்லையா, சுமங்கலி பெண்கள், வயதில் மூத்தவங்க இருப்பாங்கள்ல, அவங்கள்ட்ட அந்த மஞ்சள் சரடை கொடுத்து திருமணமானவங்களாக இருந்தால் அவங்களுடைய கழுத்தில் கட்டிக்கோங்க. அப்படி மூத்தவர்கள் யாரும் இல்லைன்னா கணவன்கிட்ட கொடுத்து கூட நீங்கள் கட்டிக்கலாம். திருமணமாகாத கன்னிப்பெண்கள் என்ன பண்ணலான்னா, கையில் வந்து அந்த நோன்பு சரடை வந்து கட்டிக்கோங்க. ஸோ இப்போ இது வந்து பண்ணியாச்சுங்களா. இந்த நோன்பு சரடை இது என்ன பண்ணணும்னா, இது எந்த நேரத்தில் நம்ம இந்த பூஜையெல்லாம் பண்ணணுன்னா, காலையிலேயே நீங்கள் பண்ணிடணும், அதிகாலையிலேயே. இந்த நோன்பு கயிறு கட்டுறதுக்கு நல்ல நேரம் பார்த்திங்கன்னா, வெள்ளிக்கிழமையில் சுக்கர உரையிலையும் இல்லை குரு உரையிலையும் கட்டலாம். சுக்கர உரை எப்போ வரும்னு பார்த்திங்கன்னா, காலையில் 6 to 7 வரும். குரு உரை எப்போ வரும்னா, காலை 9 to 10:30 வந்து வரும். இந்த டைமில் வந்து நீங்கள் நோன்பு சரடை வந்து கட்டிக்கோங்க. அப்படி கட்ட முடியாதவங்க என்ன பண்ணலான்னா, பூஜையை மாலை நேரத்தில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். ராகு காலம் முடிஞ்சு வரக்கூடிய சூரிய உரையிலனா சுக்கர உரையில் வந்து நீங்கள் இந்த பூஜையெல்லாம் பண்ணி நீங்கள் நோன்பு சரடை வந்து கட்டிக்கலாம். இப்போ பூஜையும் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ பூஜை முடிஞ்ச அன்றைக்கி மாலையிலோ இல்லைனா மறுநாள் காலையிலோ வந்துட்டு என்னென்னா, எளிமையான பூஜையை செஞ்சு நீங்கள் விரதத்தை வந்து முடிச்சுக்கலாம்.
ஸோ இந்த மாதிரி விரதத்துக்கு பயன்படுத்திய தேங்காயும் பச்சரிசியும் வைத்து மறுநாள் மறு வெள்ளிக்கிழமை வந்து என்னென்னா ஒரு பாயசமோ இல்லைன்னா பொங்கலோ வைத்து நிவேதனம் படைத்து பூஜையை வந்து நம்ம எளிமையாக வந்து முடிச்சுக்கலாம். நம்மளுக்கு அம்மனோட அருள் கட்டாயம் கிடைக்கும். இதில் என்ன ஒரு குறிப்புன்னு பார்த்தோன்னா, பூஜைக்கு வந்திருக்கவங்களுக்கு நம்மளுக்கு ஒரு சில அன்பளிப்பெல்லாம் கொடுப்போம், துணி, அதுக்கப்புறம் சிலர் வெள்ளியாலான பொருட்கள் கூட ஏதாவது வந்து கொடுப்பாங்க. அதில் குறிப்பாக நம்ம பார்த்தோம்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மாலையில் நம்ம பூஜை செய்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம 6 மணிக்கு மேலே எந்த பொருளையும் நம்ம வீட்டிலேருந்து கொடுக்க மாட்டோம். குறிப்பாக வெள்ளியால் செஞ்ச எந்த பொருளும் வந்து கொடுக்க வேணாம்னு நினைப்போம். அதனால் முடிந்த அளவுக்கு அந்த 6 மணிக்கு முன்னரே வந்துட்டு அவங்களுக்கு அந்த இதெல்லாம் கொடுக்க முடிஞ்சதுன்னா கொடுத்துட்டு பூஜையை ஆரம்பித்து பண்ணுங்கள். அப்படி இல்லைனா நீங்கள் அடுத்த நாள் காலையில் கூட அவங்களுக்கு கொடுக்கலாம். அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, அது உங்களுடைய வசதிக்கேற்ப. ஏன்னா நம்ம வெள்ளிக்கிழமை சாயந்தரங்கும் போது நம்ம வீட்டிலேருந்து அந்த மாதிரியான பொருட்கள் கொடுத்தோன்னா மகாலட்சுமி கடாட்சம் நம்ம வீட்டு விட்டு போயிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால் அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம மேலே சொன்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது வரலட்சுமி விரதம் எப்போ கடைப்பிடிக்கணும், எண்ணெயிலேருந்து கடைப்பிடிக்கணும், எப்போ நோன்பு முடிச்சுக்கலாம், இது எல்லாமே வந்து பார்த்தாச்சு. கண்டிப்பாக இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.